ட்விட்டர் நிறுவனத்தின் ப்ளூடிக் திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகின் பணக்காரர்களில் ஒருவரான எலன் மஸ்க் சமூக வலைதளமான ட்விட்டரை தன் வசப்படுத்தி அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ப்ளூடிக் திட்டம் கொண்டுவரப்பட்டது. வாடிக்கையாளர்களுக்கு மாத சந்தா திட்டம் அறிவிக்கப்பட்டது. ப்ளூடிக்கிற்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. முக்கிய பிரமுகர்கள், விஐபிகள், பத்திரிகையாளர்கள் போன்ற நம்பகமான மனிதர்களை பின்தொடர ப்ளூடிக் திட்டம் அடையாளமாக கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தின் ப்ளூடிக் திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. போலியான நபர்களின் அடையாளங்கள் அதிகரித்துள்ளதால் ப்ளூடிக் திட்டம் நிறுத்தி வைக்கப்படுவதாக ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது.